everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு போட்டோ ஷூட் டேயோட vlog தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஷூட் பண்றதுக்காக ட்ரைபாட், அதுக்கு அப்புறமா மேக்கப் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சோ தட் நமக்கு வர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அண்ட் மேக்கப் பண்றதுக்காக மாடலுக்கு சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் காஸ்டியூம், ஃபோட்டோஷூட்கான காஸ்டியூம். ஆக்சுவலி ஷியாலின் அப்படின்ற ஒரு டிசைனர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மாடல் வந்ததும் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எனக்கு ஃபுல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சது வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அவங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமரும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு அண்டர் ஐஸ் லைக் அந்த டார்க்னஸ் ரொம்பவே இருந்தது. ஸோ அதனால அதை கவர் பண்ணிட்டேன். அண்ட் அவங்களுக்கு ஐப்ரோஸ் மேலே ஒரு ஆக்னி வேறு இருந்தது. ஸோ அதையும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். பை தி வே, உங்களுக்கு என்னோடய மேக்கப் லுக்ஸ்லாம் செக் பண்ணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாவோட ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா ப்ரொஃபைல் நேம் வந்துட்டு மது கூப்ஸ் மேக் ஓவர். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின் ஃபுல்லாக ஈவனான டோன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த லுக் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். ஃபோட்டோஷூட் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டாலே அந்த டே வந்துட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி மேக்கப் வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 12-1 அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோட்டோஷூட் டே அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் காஸ்ட்யூம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி ரொம்ப மழை வேறு இருந்தது. ஸோ ஃபோட்டோஷூட் எப்போவுமே நம்ம அவுட்டோர் பிளான் பண்ணும்போது ஒரு 4:00 to 6:00 தான் அந்த லைட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு ரீச் ஆனதே 5:30 அந்த டைமில் தான் ரீச் ஆனேன். ஆக்சுவலி ஒரு பீச்சில் வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படியோ லாஸ்ட்டு லைக் ஷூட் வந்து முடிகிற டைமில் தான் மழை வந்தது. ஏதோ கொஞ்சம் ஹரிபரியாகவே நாங்கள் ஃபோட்டோஷூட் முடிச்சிட்டோம் அன்றைக்கி. ஓகே, இப்போ வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இயர்ஸ், நெக் அப்படி எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிக்கணும். அப்புறமா பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரெஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ஐஸ்க்கு கன்சீலர், லைக் ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணல அண்ட் நம்ம ஐஸுக்கும் கன்சீலர் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா ஐஸ்க்கு கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஐஸ்க்கு கன்சீலர் யூஸ் பண்ணனால லைக் பிளெண்டர் யூஸ் பண்ணி அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லூஸ் பவுடர் வச்சுட்டு நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு ரொம்ப பிரைட் கலர்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளான மேக்கப்ன்றனால நான் ஐ மேக்கப்பும் ரொம்ப பெருசாக பண்ணல. ஆக்சுவலி லைக் ஒரே ஒரு லைக் ஐலைனர் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரே ஒரு ஷேட், ரெட் ஷேட் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஃபைனல் லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை பிங்க் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு க்ரீஸ் லைன் ஆக்சுவலி டச் பண்ணவே இல்லை. நம்ம ஐ லேஷஸோட சேர்த்து ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அதோட ஜாயிண்டடாக ரெட் கலரு கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே ரொம்ப பிளாங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கலர் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பிளெண்டிங் தான் மேட்டர்ஸ் எப்போவுமே, லைக் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி ஐஷேடோவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த ஃபினிஷிங் லுக். ஸோ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன், லைக் டீ ஜோன் அண்ட் சீக்ஸ் ஏரியா வந்துட்டு ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணி அவங்க லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப் ஃபுல்லாக என்னோட மேக் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லேட்டர் லேஷ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஐலைனர் அண்ட் காஜல் அப்ளிகேஷன் அண்ட் ப்ளஷ் அப்ளை பண்ணுறது, இது வந்துட்டு நான் கேப்சர் பண்ணல.
அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதும் நான் கேப்சர் பண்ணல. ஸோ இப்போ மேக்கப் முடிச்சுட்டு நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கிளம்பிடலாம். ஸோ இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட். நம்ம வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் இன்னும் ரீச் ஆகலை, பட் பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த பீச் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் இந்த ஸ்பாட் ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இந்த காஸ்டியூம்க்கும் இந்த மேக்கப்புக்கும் இந்த லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ஃபோட்டோஷூட். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோஷூட் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஏற்கனவே மேக்கப் கொஞ்சம் லேட் ஆனதுனால, லைக் காஸ்டியூம் வர்றதுக்கு லேட் ஆனதுனால மேக்கப் லேட் ஆகிடுச்சு. அண்ட் மழை வேற வர மாதிரி இருக்குது, ரொம்ப இரிட்டிட் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாகவே ஃபோட்டோஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோஷூட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், இப்போ தான் லாஸ்ட் போஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஷூட்டை பிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷூட் ஓவர், இனி நம்ம கிளம்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye-bye.